சுற்றுப்புறத்தின் மலையிலேருந்து இப்படி எல்லாம் என்ன விஷயம் பார்க்க போகிற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துட்டுருக்கோம். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லினுக்கும் விஜய் விஷாலுக்கும் கண்டினியூவாக வந்து முட்டிகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஜாக்லின் பற்றி சுனிதா கிட்ட வந்து விஜய் விஷால் நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சது. என்ன ஜாக்லின் பண்ணுறா அப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் வந்து போய் உன்னை எனக்கு முன்னாடியே வந்து தெரியும் இல்லை, ஏன்னா இப்போ இங்கே வீட்டுக்குள்ளே இப்படி நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் என்கிட்டையும் கேட்டுட்டா, அருண்ட்டு கேட்டுட்டா, சத்யா கிட்ட கேட்டுட்டா, முத்து கிட்ட எல்லார்ட்டையுமே வந்து போய் கேட்டுக்கிட்டு இருக்கா. எதுக்காக அவள் அப்படி கேட்கணும், எல்லாரையும் வந்து ட்ரிகர் பண்ண சான்ஸ் எடுக்கிறாளோ அப்படிங்கிற மாதிரி வந்து சுனிதா வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி சுனிதா இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கேட்டு மக்கள்கிட்ட வந்து உங்களை ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, நீங்கள் இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து அவள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ விஜய் விஷால்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் விஷாலும் நானும் 9 வந்து ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம். உடனே ரஞ்சித் வந்து என்னது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டோன்னே, அடுத்த ஒரு பாயிண்ட்டை வந்து 5 பார்த்துருப்போம் அப்படின்னு சொன்னோடனே விஜய் விஷாலுக்கு ஷாக்கா, 5 பார்த்ததுக்கு 9 ஃப்ரெண்டு நீட்டியே அப்படின்ட்டு, அவன் இப்படி இல்லை வெளியே, ஸோ அவன் வந்து ரொம்ப கோவம் வரும் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க போல். அதே மாதிரி அருண் கிட்ட போயிட்டு, நான் உன்னை வெளியே பார்த்துருக்கேன், நீ இப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அருண் வந்து டக்குன்னு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டான், ரெண்டு ஷோவில் பார்த்துருக்கோம் அவ்வளோதான், உன் நீ இப்போ என்ன ட்ரை பண்ணுற இந்த மாதிரி சொல்லி சொல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து அருண் வந்து ஜாக்லினை நல்லா கேட்டு விட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவள் எல்லார்ட்டையும் போய் கேட்டுட்டு இருக்கிறது அவளுக்கே கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆக போகுது, உனக்கு இங்கே கேம் விளையாட வந்தியா, இந்த மாதிரி எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ண வந்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஷால் வந்து சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து ஏதோ ஒரு அந்த டாஸ்க் நடக்கும் போது, கிங் டிவி வெர்சஸ் குயின் டிவி நடந்ததில்ல, அப்போது வந்து ஏதோ ஒரு ஜோக் சொல்லியிருக்காங்க போல். ஸோ அந்த ஒரு மொக்கையாக ஒரு ஜோக் இருந்திருக்கு போல். அந்த ஜோக்கை விஷால்கிட்ட சொன்னோடனே வந்து விஷாலுக்கு ஒரு விஷயம் தோணுச்சான், ஏமா இந்த மாதிரி மொக்க ஜோக் சொல்லிக்கிட்டு இருக்கியே, நீ வந்து விஜய் டிவியில் தானே இருந்த, விஜய் டிவிலேருந்து துரத்தி விட்டாங்கன்னு சொல்லி நீ குயின்ஸ் டிவியில் ஜாயின் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஷனை வச்சு வந்து கலாய்ச்சதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து சுனிதாவும் வந்து பார்த்திங்கன்னா, அதனால தான் வந்து நான் ஜாக்லின் கிட்டே வந்து போகிறதே இல்லை, அதுக்கேடி எனக்கும் ஜாக்லினுக்கும் வந்து முட்டிக்குது, ஸோ அவள் வந்து இஷ்டத்துக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னது பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது கண்டிப்பாக வந்து ஜாக்லினுக்கும் விஜய் விஷாலுக்கும் பயங்கரமான ஒரு ஃபைட் காத்துட்ருக்கு அப்படிங்கிறது தான் வந்து தெரியுது. ஸோ அவர் காலையில் மாக் பண்ண விஷயங்களாகட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜாக்லினுக்கு விஜய் விஷாலுக்கும் செட் ஆகிறது வந்து பார்க்க முடியுது. ஸோ என்ன நடக்குது போக போக அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதேமாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், இஸ் பை.